இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்பாக சகோதர சௌரியே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஒன்றாக இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். இயேசுவின் திருதய மகிமைக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருப்பலியிலே நாம் அவரை மகிமைப்படுத்தி நம் வாழ்வை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வைக்கும்படியாகும். இன்றும் வர இருக்க நாட்கள் அவர் ஒன்றித்து வாழ்வதற்கு அருளை பொழியும்படியாக திருப்பலியை பங்கெடுத்து இந்த திருப்பலி தகுந்தவர்கள் பங்கெடுக்க நம் பாவங்களை ஏற்று அவருக்கு ஆண்டவிட மன்னிப்பு கோருவோம். எல்லாமல இறைவனிடமும் சகோதர சோழரே உங்களிடமும் நான் பாவை என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமே இறைவனை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆறுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரோ. உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டையே தருளோ, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே, தூயவர் நீர் ஒருவரே, ஆண்டவர் நீர் ஒருவரே, உன்னர தூய ஆவியரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. இறைவா, எங்கள் பாவங்களாக காயமடைந்தவன் திருமகளுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்றும் வாழ்ந்தேன் ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். காலை பொழுதுக்கு கட்டளையிட்டது உண்டா? கடலின் ஊற்று வரை நீர் போனது உண்டா? யோபு நுழைந்து வசகம் அதிகாரம் 38 திருவசனங்கள் 1:12-21 வரை மற்றும் 40 திருவசனங்கள் 3-4. ஆண்டவர் சூறாவளி நின்று யோபுக்காருடைய பதில். உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டது உண்டா? வைகரியை தன் இடமறிய வைத்தது உண்டா? இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டியெடுத்து பொல்லாதவரை அதனிலிருந்து உதறித்தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல்
மன்னகம் வண்ணம் ஏற்றி அடையாயிற்று. அப்போது கொடியோமிருந்து ஒளி பறிக்கப்படும், அடிக்க ஓங்கி கை முறிக்கப்படும். களை நூற்று வரை நீ போனது உண்டா? ஆழியின் அடியில் நீ உணவினது உண்டா? சாவின் வாய்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ? இருள் உலகின் கதவுகளை கண்டது உண்டா? அவனின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்து உண்டா? அறிவிப்பாய் அதிலும் அனைத்தையும் அறிந்திருந்தாள். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ, இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ, அதன் எல்லைக்கு அதன் அழைத்து போவாயோ? அதன் உறவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ? ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்டுகளும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவருக்குரிய மறுமொழி: இதோ எளியேன், யான் இயம்பதற்குண்டோ? என் வாயை கையால் புத்திக் கொள்வேன். ஒரு முறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவர் நல்வாக்கு. இறைவா மூக்கு நன்றி. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். உமது ஆற்றலை விட்டு நான் இங்கே செல்லக்கூடும். உமது திருமுன்னில் இருந்து நான் இங்கே தப்பி ஓட முடியும். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இறைவா என்றும் உள்ள வழியில் என்னை நடத்துவீர். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு. பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உனக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் வாழ்நாளில் எது செய்வது கடினம், எது செய்வது எளிது என்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும், மற்றவரிடத்தில் நாம் பேசுகிறோம். அதுவும் இந்த காலத்தில் அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு இந்திய குடும்பம், அவர்களுக்கு ஒரே குழந்தை. அந்த குழந்தை 3 வயதாகியும் பேசவில்லை. காரணம் என்ன? அந்த குழந்தையை தூக்குவது, கொஞ்சுவது, பேசுவது இல்லை. அந்த குழந்தைகிட்ட எவ்வளவு பேசுகிறோமோ, வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோமோ, அதை தான் அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும், அதை தான் பேசும். குழந்தைகிட்ட பேசாமல் இருந்தால் அதுக்கு வார்த்தையை காதில் விழாது, வார்த்தையும் சொல்ல தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கு வந்த பிறகு இங்கே அந்த குடும்ப தலைவனுடைய வீட்டில் 4 ஆண்கள் 2 பெண்கள் கூட்டு குடும்பம். எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் சல 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 சலன்னு பேச்சுவார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். வந்த 1 மாதத்திலேயே அந்த குழந்தை ஏராளமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டது. எனவே மிக மிக எளிதானது பேசுவது, மிக மிக கடினமானது செவி கொடுத்து கேட்பது. குடும்பத்தில் பாருங்கள், பிள்ளைகளிடத்தில்
ஏதாவது சொல்ல போனால் பிள்ளைங்க ஒரு இடத்துல நின்று அப்பாவோ அம்மாவோ சொல்லுகிற வார்த்தைகளை பொறுமையாக கேட்டு உள் வாங்க மாட்டார்கள். அவர்களுக்கு பொறுமை இருக்காது. அப்பா பேசிக்கிட்டே இருப்பார், இவன் வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருப்பான். பைய நோண்டுவான், சட்டையை ஒழுங்கு பண்ணுவான். அப்பா பேசுகிறாங்களே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத காது கொடுத்து வாங்குவது கிடையாது. கடிகாரத்தை பார்ப்பான், நேரம் ஆகிப்போச்சுன்னு சொல்லாமல் சொல்லுவான். அப்படியே சொன்னாலும் இதானே சரி, இதே தான் திரும்ப திரும்ப சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ எது கடினம் அப்படின்னா, செவி மடுத்து கேட்பது கடினம். நமக்கு யாராவது வழிமுறைகளை காட்டினா, ஆலோசனைகளை கொடுத்தா, அதை கேட்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. அப்படி பெரியோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் பொறுமையாக செவி மடுத்து கேட்டு சிந்தித்து அதை கடைபிடித்து வாழும் போது வாழ்வில் மாற்றத்தை காண முடியும். செவி மடுக்காமல், பிறர் சொல்வதில் காதில் போட்டு கொள்ளாமல் ஏனோதானோ என்று இருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை. இதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகிறார், கொராசின் நகர், பெத்சைதா நகர், இந்த ரெண்டு ஊர்களில் ஏராளமான அருங்குறிகளை இயேசு செய்தார். ஏராளமாக அந்த ஊரில் இறை வார்த்தையை போதித்தார். அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி வந்தாங்க, கேட்டாங்க, ஆனால் எதையும் உள்வாங்கவில்லை. இயேசு சொன்ன போதனைகளை உள்வாங்கவில்லை. அதனால் எந்த விதமான மாற்றத்தையும் அவரிடத்தில் காண முடியவில்லை. எனவே ஒரு கட்டத்தில் இவ்வளவு அருங்குறிகளை செய்து இவ்வளவு போதனைகளை கொடுத்தும் இவர்கள் மாறாமல் இருக்கிறார்களே என்று, காதில் எதையும் போட்டு கொள்ளவில்லையே என்று இயேசு வேதனைப்படுகிறார். வேதனைப்பட்டு சொல்லுகிறார், கொராசின் நகரே, உனக்கு ஐயோ கேடு. பெத்சைதா நகரே, உனக்கு ஐயோ கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து மனம் மாறியிருப்பார்கள். தீர் சீதோன் நகரங்களை கடவுள் அழித்தார். ஆனால் அந்த ஊருக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனால் அவ்வளவு அதிகமாக அந்த ஊருக்கு இறை வார்த்தை போதிக்கப்படவில்லை. இருப்பினும் அந்த ஊருக்கு தண்டனை வந்தது. இந்த கொராசின் பெத்சைதா நகருக்கு கொடுக்கப்பட்ட போதனை அதிகம். எவ்வளவோ அந்த ஊரில் இயேசு போதித்தார், எவ்வளவோ அருங்குறிகளை செய்தார். இதையே போல தான் நாமும் சில பிள்ளைகளை பார்க்கிறோம். சில பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே அவர்கள் தங்களுடைய தவறான வழியை விட்டு விட்டு மாறுவார்கள். சில பேருக்கு திரும்ப 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 சொன்னாலும் அதை காதில் போட்டு கொள்ள மாட்டார்கள், தங்கள் விருப்பம் போல் நடப்பார்கள்.
நல்லவனுக்கு ஒரு சொல்லு. அந்த வார்த்தையை கேட்டாலே அவர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மனம் மாறுவார்கள். எனவே பேசுவது எளிது, கேட்பது கடினம். இறை வார்த்தையை நாம் வாரத்தில் எத்தனை தடவை கேட்கிறோம், திருப்பலியில் கேட்கிறோம், விவிலியத்தை படிக்கும்போது கேட்கிறோம், மற்றவர்கள் பெற்றோர் பெரியவர்கள் பேசும்போது அவர்களும் இறை வார்த்தையின் அடிப்படையில் பல ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். ஆனால் இதெல்லாம் காதில் போட்டுக்கொள்வதே கிடையாது. அதனால் வாழ்வில் மாற்றம் ஏற்படுவது இல்லை. நம் வாழ்வு மாறாமல் அப்படியே இருக்கிறது. காரணம், இறை வார்த்தையை நாம் கேட்பதில்லை. இதனால் மனம் உடைந்து போன சீடர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மனம் உடைந்து போக வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தயக்கமின்றி போதியுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்ப்பார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிப்பார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். அதனால் குருக்கள், ஆசிரியர்கள், கன்னியர்கள், பெற்றோர்கள், ஞானத்தாய் தந்தை இவர்கள் நமக்கு வழிகாட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞான பெற்றோர் திருமுழுக்கின் போது பொறுப்பேற்கிறார்கள், இந்த குழந்தை கடவுளை அன்பு செய்து வாழவும் அயலாரை அன்பு செய்து வாழவும் கிறிஸ்துவ நெறியில் வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை, அதற்கு நீங்கள் உதவி புரிவீர்களா? அப்போ ஞானத்தாய் தந்தையர் உதவி புரிவோம் என்று கூறுகிறார்கள். அந்த குழந்தை